ஆத்மமானாசை. அந்த அற்பமான ஆசைகள் ஒரு பக்கம் நிறைவேறல. நான் ஆசைப்பட்டது, நான் விரும்பினது எனக்கு நிறைவேறாத பட்சத்தில் என் மனசுல என்ன உண்டாகும்? ஒரு வெறுமை உண்டாகுமா? எஸ். ஒரு வெற்றின இருக்குமா? ஒரு விரக்தி இருக்குமா? ஏண்டா இவ்வளவு விரக்தியா பேசுற? ஏண்டா இவ்வளவு வெறுமையா இருக்கிற? ஏண்டா உன் மனசு இவ்வளவு எம்டியா இருக்குன்னா பலர் சொல்ற பிரதியுத்தர் என்ன? நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கலப்பு, அப்புறம் எப்படி நம்ம எப்படி இருக்க முடியும்? எஸ். வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிடுறோம். என்ன ஐயாவுக்கு என்ன ஆயிப்போச்சான்? ஏகப்பட்ட காரியங்கள்ல ஏமாற்றம். மனசு எப்படி ஆயிடுச்சு? ராஜாவுக்கு செக் வைக்கிறார்னா மனசு எம்டியா தான். செக் வச்சதுனாலதான் இந்த எம்டி. எஸ். அப்ப நல்லா இருந்தவனை ஏன் எம்டி ஆக்குனார்னா, நல்லா போன வாழ்க்கை ஏன் எம்டி ஆச்சுன்னா, நம்ம சரக்கை எடுத்துட்டு அவர் சரக்கை உள்ள வைக்க போறாருன்னு அர்த்தம். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரே, அப்படி கனவு கண்டேன், இப்படி ஆசைப்பட்டேன், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், என்னென்னமோ யோசிச்சேன். எத்தனை மனக்கோட்டை கட்டின ஆண்டவரே, அவ்வளவு மண்கோட்டையா இடிஞ்சு என்ன செஞ்சிருச்சே? போயிருச்சே. பல கோட்டை இடிஞ்சிச்சா? இடிஞ்சிச்சு. ஏன் இடிச்சார்னா, கோபுரம் கட்டுறதுக்கு இடிச்சார். ஆமென். நீங்க கட்டினது கோட்டை, அவர் கட்ட போறது கோபுரம். ஆமென். எஸ். நீ கட்டினது மண் கோட்டை தான். எஸ். நீ கட்டினது என்ன கோட்டை? மண் கோட்டை. இன்னைக்கு நான் சொல்லுவேன், 30 வயசுக்கு முன்னாடி நான் கட்டினது எல்லாமே என்ன கோட்டை? மண் கோட்டை. ஆனா இன்னைக்கு கோட்டையில இல்ல, கோபுரத்துல. கோபுரத்துல. எஸ். கோபுரத்துக்கு அவர் தான் நல்லா போன வாழ்க்கை தேவன் எம்டி ஆக்குறார்னா, அவருடைய ஒரு விசேஷித்த காரியத்தை கொண்டு அந்த வெறுமையான இடத்தை தேவன் நிரப்ப போகிறார். He is going to fill you. அவர் ஏதோ ஒரு விலையேறப்பெற்ற காரியத்தை கொண்டு என்னை நிரப்ப சித்தமுள்ளவரா இருக்கிறதுனாலதான் ஏற்கனவே இருந்த குப்பைய அவர் எம்டி ஆக்குறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 அப்ப அற்பமான ஆசையில மண்ணெளி போட்டு எல்லாத்தையும் எம்டி ஆக்கி போய் நின்னா, அவர் எதையும் தரல, விலையேற பெற்ற அபிஷேகத்தை மட்டும் தந்தார். ஆமென். என்ன அபிஷேகம்? விலையேற பெற்ற அபிஷேகம். முன்னாடி என்ன இருந்துச்சு மனசுல? ஆசை இருந்துச்சு. ஆனா ஆசை இருந்த இடத்துல இப்ப என்ன இருக்கு? அபிஷேகம். அபிஷேகம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆசை இருந்தப்ப சாதாரணமா இருந்தோம். ஆசை எடுத்துட்டு ஆசை இருந்த இடத்துல அபிஷேகத்தை வச்ச உடனே லைஃப் சாதாரணமா இருந்த வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? சாதாரணமாக மாறி மனுஷனா இருந்தவன் எப்படி மாத்திருச்சு? தேவ மனுஷனாய் மாத்திருச்சு. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு எத்தனையோ பேரை உயிர்ப்பிக்குது, எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு. எஸ். ஒவ்வொரு வாரமும் எத்தனாயிரம் பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. சீக்கிரம் அது லட்சமாய் மாறும். ஆமென். கோடியா மாறும். எஸ். உலகளாவிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஊழியமா மாறும். ஆமென். காரணம், அதுக்கான அபிஷேகம் இருக்கு. ஹல்லேலூயா. உலகளாவிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு விசேஷித்த ஆற்றல் அபிஷேகத்துக்கு. ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து
எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். குளோபல் இம்பாக்ட். ஹல்லேலூயா. நீங்க போக முடியாத இடத்துக்கு உங்க மேல தேவன் வச்சிருக்கிற அபிஷேகம் உங்களை கொண்டு போகும். ஆமென். இப்ப நாங்க பல இடத்துக்கு போறோம்னா 30 வயசுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு எல்லாம் போனதே இல்லை. தமிழ்நாட்டில் இடத்தால ஒரு பாதிக்கு மேல சுத்திட்டோம். ஆண்டவர் கிருபையில எல்லாம் சுத்திட்டோம். ஹல்லேலூயா. இன்னும் சுத்த போறோம். தமிழ்நாட்டை கடந்து நார்த்தெல்லாம் சுத்த போறோம். ஆமென். அப்ப நாம போயிராத இடத்துக்கு நம்மளை எது கொண்டு போகுது? அபிஷேகம். பவுல பல இடங்களுக்கு கொண்டு போனது எது? அபிஷேகம். அந்த அபிஷேகம் மட்டும் இல்லைன்னா தர்சு பட்டணத்திலேயே முடங்கி இருப்பார். ஹல்லேலூயா. ஆசை நிறைவேறினா குறிப்பிட்ட எல்லையில முடங்குவோம். ஆனா அபிஷேகம் உள்ள வந்தா செட்டைகளை அடித்து உயரை எழும்புவோம். அபிஷேகம் வர்றது உயர நம்மளை பறக்க வைக்க எல்லைகளை தாண்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் விளங்குது. நம்ம கடன் பிரச்சனைக்குன்னு போனா கண்ணீரோடு இந்த வாரத்தில் ஆண்டவரே இப்படிப்பட்ட அவமானங்கள் கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் என்னை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க ஆண்டவரே? கேட்டுட்டாங்க. பஞ்சாயத்தில் நிறுத்தி என்னை கேவலப்படுத்திட்டாங்க ஆண்டவரே. நான் அழுது ஒப்பாரி வச்சா ஒரு வல்லமை இறங்கி அப்படியே சுருண்டு என்னச்சு பொத்துன்னு விழ வச்சுச்சு. எல்லாம் டீசெண்டாக பக்தியோடு ஆராய்ச்சிட்டு இருப்பாங்க. அந்த சபையில் உழுது உளு உருண்டு பிறண்டு சட்டையெல்லாம் கசங்கி அழுது கண்ணீராக பெரியும் மூக்கிலிருந்து சளியாக வடிஞ்சு தலையெல்லாம் தலைவரி கோலமாகி ஒரு ஆராதனை முடிச்சு நான் வெளியில் வர்றேன்னா என்னை சகிக்க முடியாது என்னை பார்க்குறப்ப. ஹல்லேலூயா. கசங்கி எல்லாம் அப்படியே குப்பை மாதிரி அப்படிதான் வருவேன் வெளியில. நான் கேட்டது என்ன? கடன் பிரச்சனை இருக்கு. கேவலமா பேசுறாங்க என்ன மாதிரி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொன்னா இப்படியா உருட்டி பரட்டுவாரு? ஹல்லேலூயா. எனக்கு அவர் பதில கொடுக்கல. ஆலயத்துல உருட்டி பரட்டினா முழங்கால நின்று ஜம்ப் பண்ணி நேர வந்து விழுற இடம் பாஸ்டர் காலடி. அப்பவே ஏன்னா இனத்தோடு போய் எடுத்துருச்சு. எல்லாரும் சேரில் உட்காந்துருப்பாங்க. நான் மட்டும் சேரில் எல்லாமே கீழே இருப்பாங்க. நான் மட்டும் நேராக ஆராதனை நேரத்தில் குதிச்சு கண்ணை மூடிக்கிட்டு நேராக பொத்துனு எங்கே தான் கிடப்பேன் போய் புல்பீட்டில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னைக்கு என்னடா சுருண்டு உள்றோம். நம்மளால் வல்லமை என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. நம்ம கேட்டது ஒன்று ஆனால் கிடைக்கிறது வேற ஒன்றா இருக்க. அது என்னன்னு விளங்கல. ஆனா அன்னைக்கு மேல இறங்கின அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னு இன்னைக்கு விளங்குது. ஹல்லேலூயா. எப்பவுமே அபிஷேகம் ஆரம்பத்தில் விளங்காது, போக போக தான் விளங்கும். ஹல்லேலூயா. எப்பதான் விளங்கும்? போக போகத்தான் விளங்கும். எனக்கு பரிச்சயம் இல்லாதது, எனக்கு பழக்கம் இல்லாதது, ஹல்லேலூயா, எனக்கு சம்பந்தமே இல்லாதது, அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அந்த புதிய அனுபவம் என்னை ஒரு புதுமையா மாத்திருச்சு. ஆமென். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், மேல ஆண்டவர் ஊற்றி இருக்கிற இந்த அபிஷேகத்துக்கு இணையான வேற எதுவும் என் வாழ்க்கையில் ஆசைகளை கூட மற்ற ஆசைகளோட ஒப்பிட்டு பார்க்கலாம், எது பெருசு எது சிறுசுன்னு சொல்லி. ஆனா அபிஷேகத்தை எதோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆமென். அதுக்கு நிகர் அதுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஏன்னா இந்த அபிஷேகம் உள்ள இருந்து செயல்படுகிற பொழுதெல்லாம் அது எங்களுக்குள்ளேயும் வேலை செய்து அந்த அபிஷேகத்து கீழே இருந்து கேட்கிறவங்களுக்குள்ளேயும் கிரியை செய்கிறது, எங்களையும் உயிர்ப்பிக்கிறது, பிறரையும் உயிர்ப்பிக்கிறது. பல நாட்டு மக்கள் உன் நீழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். பல நாட்டு மக்கள் உன் நீழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். எனவே வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். அபிஷேகம் எங்களையும் உயிர்ப்பிக்குது, எங்களை கேட்கிறவர்களையும் உயிர்ப்பிக்கிறது. அதெல்லாம் சொல்கிறேன், நம்முடைய ஆசைகளை ஒன்னோட ஒன்று ஒப்பிடலாம், ஆனால் அபிஷேகத்தை எதனோடையும் ஒப்பிட முடியாது. இட்ஸ் சோ யூனிக், அது விசேஷமானது, விலையேற பெற்றது, அதற்கு நிகர் அதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்து நிமித்தம் ஒரு மனுஷனுக்கு உண்டாகிற திருப்தி தெய்வீகமானது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வாழ்க்கையில எதை பெற்றுக்கொண்டிருந்தாலும் இவ்வளவு திருப்தி உண்டாயிருக்குமானா என்னால சொல்லவே முடியாது. பெரிய பங்களாவை, பெரிய செல்வத்தை, பெரிய வசதியை, கோடி கோடியான ஆசிகளை, அவ்வளவு கடனை அடைச்சு வெளியே கொண்டு வந்திருந்தா கூட இவ்வளவு திருப்தி இருந்திருக்க வாய்ப்பில்லை. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது உண்டாகிற திருப்திக்கு இணையான திருப்தி இந்த உலகத்தில் வேற எதுவும் இல்லை. அபிஷேகம் எந்த வெற்றிடத்தை நிரப்போம், ஆனா அபிஷேகத்தை இழந்தா அது நிரப்பக்கூடிய வேற ஒரு காரியம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. வெரி சீரியஸ். எந்த ஒரு வெறுமையையும் எது நிரப்பிடும்? அபிஷேகம். ஆனா அபிஷேகத்தை இழந்தது நிமித்த உண்டான வெறுமையை நிரப்ப எதாலே முடியாது. எப்படிப்பட்ட காயத்தை அபிஷேகம் மேற்கொண்டோம், எப்படிப்பட்ட ஏமாற்றத்தை அபிஷேகம் ஏற்றுக்கொண்டு விடும், எப்படிப்பட்ட துரோகத்தை அபிஷேகம் மன்னிச்சிடும், எப்படிப்பட்ட குறைவையும் மன ரம்யத்தோட ஏற்றுக்கொள்ள பழகிறோம். அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.